நம்ம சேனலில் ஓபிஎஸ் ஸ்டூடியோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க, முக்கியமாக வந்து கேம் லைவ் பண்ணக்கூடியவங்க எப்படி இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ மூலமாக ஸ்கோர் போர்டு நம்ம காட்டுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. நானும் இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஸ்டூடியோவிலேயே உள்ளே எப்படி வந்து ஒரு ஸ்கோர் போர்டு க்ரியேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் போர்டு சாஃப்ட்வேர் ஒன்று கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஓபிஎஸ்குள்ளே பண்ணுறத விட இந்த சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இருந்துச்சுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் தொடர்ந்து தேடிட்டு இருந்தேன். ஓபிஎஸ் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது நமக்கு இந்த ஓபிஎஸ் கம்யூனிட்டிக்குள்ளேயே நல்ல ஒரு ஸ்கோர் போர்டு சாஃப்ட்வேர், ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒன்று கிடச்சிருக்குது. இந்த சாஃப்ட்வேருடைய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து ஒரு பர்டிகுலர் கேமுக்காகன்னு சொல்லி அவங்க கிரியேட் பண்ணல. பேசிக்காக ஒரு சில பட்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க. எந்த கேமுக்கு நமக்கு ஸ்கோர் போர்டு வேணுமோ அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு சில பேர் கபடி லைவ் பண்ணுவீங்க, அதே ஆள் திரும்ப போய் நீங்கள் கிரிக்கெட் லைவ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்து இதுக்கு வேறு வேறு ஸ்கோர் போர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கேமுக்குமே நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்கோர் போர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே எப்படி வந்து இந்த ஸ்கோர் போர்டை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு சாஃப்ட்வேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலிஸ்கோர் அப்படிங்கிறது தான் இந்த சாஃப்ட்வேருடைய பேர். ஸோ அதுக்கான லிங்க் டவுன்லோட் எங்கே பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஓபிஎஸ்க்கான நிறைய ப்ளகின்ஸ் இருக்கும் இந்த வெப்சைட்டில், அதை கூட நீங்கள் செக் பண்ணால் பண்ணலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் ரைட் சைடில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோ டு டவுன்லோட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். அப்படி லோட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் பாருங்கள் வெர்ஷன் 1 பீட்டா. ஸோ இன்னும் அது பீட்டாவில் தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு இஎக்ஸி ஃபைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க விண்டோஸ்க்கானது. அது பக்கத்தில் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மேக்கோஎஸ்க்கானது, அது இன்னும் ஆல்ஃபாவில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அது டவுன்லோட் ஆகும். ஸோ ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைலாக வந்து அது டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு ஃபைல் டவுன்லோட் ஆன லொக்கேஷனுக்கு போய்க்கோங்க. அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆகிருக்குதோ அந்த இடத்துக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு ஃபைல் எங்கே டவுன்லோட் ஆகிருக்குதோ அதில் போய் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் லொக்கேஷன் காட்டும், எந்த இடத்துல நீங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போய் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஐக்கான் இருக்கும், அப்ளிகேஷன் அப்படிங்கிற அந்த ஐக்கானில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது வந்து பண்ணுறனால இது வந்து இன்னும் வந்து விண்டோஸில் அவங்க வந்து சப்மிட் பண்ணல அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங் காட்டும். அதை கிளிக் பண்ணி ரன் எனிவே அப்படிங்கிறது கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அந்த இடத்துல போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலாக மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம், சின்னதாக வைக்கணும்னாலும் நீங்கள் சின்னதாக வச்சுக்கலாம். நம்ம வந்து இதில் ஸ்கோர் போர்டு டிசைன் பண்ணுறதுக்கு முதலாவது நீங்கள் மேலே நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்கோர் போர்டு ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி காட்ட போகிறதில்ல, இந்த வீடியோவில் உள்ள கண்ட்ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே முதலாவது உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் வந்து முக்கியமான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஃப்யூச்சரில் நான் இது பீட்டா வெர்ஷனில் இருக்கிறனால டெவலப்மெண்ட்டில் இருக்குது, இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ரைட், இப்போ இதில் வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத முதலாவது இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதை சொல்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கோர் போர்டு க்ரியேட் பண்ணி அதை எப்படி ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் லெஃப்ட் சைடில் டைம் பேஸ்ட் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டீம் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்பியரன்ஸ் காம்போனன்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பெனால்ட்டி கொடுத்துருக்குறாங்க. ரைட், இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாமே என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இதை எப்படிலாம் யூஸ் பண்ணி இதை டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ரைட், முதலாவது வந்து இருக்கிறது டைம் டிஸ்பிளே. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளே போடணும், அவ்வளோதான். ஓகேவா, ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ளே போட்டாலே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா உள்ளே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் டிஸ்பிளே. இந்த டைம் டிஸ்பிளே நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கு யூஸ் பண்ணலாம், கூடிக்கிட்டே வர்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு காம்போனண்ட்டும் நீங்கள் உள்ளே எடுத்தீங்க அப்படின்னா அதில் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில்
என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் இதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பாருங்கள், டைம் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி அதுக்கான பேர் வந்து வந்திருக்குது. இது வந்து நம்ம நேம் வந்து மாற்றணும்னா பின்னால் வந்து மாற்றிக்கலாம். இதில் நேம் மாற்றிக்கலாம், இதோடைய சைஸ் மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், உள்ளே இருக்கிற ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டோடைய கலர் மாற்றிக்கலாம், பேக்ரவுண்டு ஒரு கலர் இருக்குல்ல அது இல்லாமல், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பட்டன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேமில் வந்து 40 நிமிஷம் நடக்கும். இப்போ கபடி எடுத்துக்கணும் அப்படின்னா 20 நிமிஷம் 40 நிமிஷம் நடக்கும் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு போட்டுட்டு நீங்கள் ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து டைம் இருக்கும். இந்த டிஃபால்ட் டைம்னு சொல்லி இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் 40 அப்படின்னு சொல்லி போட்டுட்டீங்க, 40 நிமிஷம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டன் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 40 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து நம்ம இதில் முதல்ல டைம் வச்சுக்கலாம். சரி ஓகே, இதில் டைம் கொடுத்துட்டீங்க, இது எப்படி வந்து இனி குறைஞ்சிக்கிட்டே வரும், என்ன மாதிரி எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து யூஸ்வலாக இது வந்து நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இதிலேருந்து இது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒருவேளை உங்களுக்கு கூடிக்கிட்டே போகணும், ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மெத்தட் இருந்தாக்கி கீழே அதுக்கு ஒரு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரைட் ஓகே, இப்படி நம்ம 40 நம்ம கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அடுத்தால அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதை எடுத்து கீழே போடுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பட்டன் இருக்கும், அவ்வளோதான், ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் என்ன செய்யும் அப்படின்னா இந்த டைமை வந்து ஓட வைக்கும். ஸோ இப்போ 40 இருக்குது அப்படின்னா 40 நிமிஷம் கேம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஜஸ்ட் பட்டனை போட்ட உடனே எதுவுமே செய்யாது, நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ரெண்டு காம்போனையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே லெஃப்ட் சைடில் கீழே வந்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ அந்த கனெக்ஷன் மேனேஜரில் போயிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் அதுக்கு நேர் இந்த பக்கம் டைம் டிஸ்பிளே நான் சொன்னேன், அந்த டைம் டிஸ்பிளே அப்படிங்கிறது இதோடைய நேம். இந்த நேம் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மாற்ற வேண்டியதில்லை, ஆனால் நம்ம ஒரு கேமுக்காக ஒரு போர்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நேம் மாற்றணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எந்த காம்போனண்ட் கூட எந்த காம்போனண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் நீங்கள் பார்க்குறனால நேம் சேஞ்ச் பண்ணலை, ஏன்னா இதில் நமக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த டைம் டிஸ்பிளே இந்த ஸ்டார்ட்டை இந்த டைம் டிஸ்பிளே கூட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கனெக்ஷன் மேனேஜருக்கு வந்து இந்த டைம் டிஸ்பிளே அப்படிங்கிறத நீங்கள் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, ஏன்னா ஒன்று இருக்குது அப்படிங்கிறனால அதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஆடு கொடுத்தோன்னே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆட் ஆயிரும். அடுத்ததாக பாருங்கள், ஸ்டாப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதையும் அதே மாதிரி எடுத்து நான் கீழே போட்டுக்கிறேன். இது என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸாக்டாக அதுக்கு ஆப்போசிட், இது ஸ்டார்ட் பண்ணல, நான் இந்த பட்டன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அதை ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டாப் டைம் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கீழே வந்து கனெக்ஷன் மேனேஜரில் போய் டைம் டிஸ்பிளே செலக்ட் ஆகிருக்குது, ஆட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இப்போ ஆட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இந்த ரீசெட் பட்டனை நான் வந்து கீழே கொண்டு வரேன். இந்த ரீசெட் பட்டனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கீழே கொண்டு வரேன். இந்த பட்டன் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் திரும்பவும். ஸோ ஆட் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இதை கிளிக் பண்ணும்போது மேலே செகண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். இதெல்லாமே நம்ம பின்னால் பண்ணி பார்க்க போகிறோம். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் மேனேஜரில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், டைம் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா சப்ஸ்ட்ராக்ட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது, அதையும் நான் வந்து இங்கே கொண்டு வரேன். அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு திரும்பவும் அதையும் என்ன செஞ்சுக்கிறேன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, இந்த ஆட் மினிட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கீழே கொண்டு வரேன். திரும்பவும் கீழே கொண்டு வந்துட்டு அதை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ட் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதையும் நான் கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா கீழே வச்சு திரும்பவும் என்ன செஞ்சுக்கிறேன் இது கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் டைம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நான் கொண்டு வரேன். கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல நான் வந்து கீழே வச்சுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மேலே தள்ளியே நம்ம வச்சுக்குவோம், கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்குவோம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதையும் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த நம்ம பட்டன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒன்றுமே சில, இப்போ ஸ்டார்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ண என்ன ஆகுது பாருங்கள், எனக்கு டைமர் வந்து ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சு. ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்கும்போது நமக்கு டைமர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஸ்டார்ட் எப்படி வந்து இந்த டைமரை ஓட ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி இந்த ஸ்டாப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது டைமர் ஓடிட்டுருக்கிறது அப்படியே நின்றோம் பாருங்கள், நின்றுச்சு. ஸோ டைமர் ஓடிட்டு இருந்துச்சு,
நன்றிச்சு. நான் எனக்கு வந்து இப்போ திரும்பவும் ரீசெட் பண்ணணும், திரும்பவும் 40 நான் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு கேம் முடிஞ்சிருச்சு, அடுத்த கேம் ஆரம்பிக்க போது திரும்பவும் நான் டைமர் வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் 40 அப்படிங்கிறதுக்கு வந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது. இந்த ஆட் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் போட்டிருக்க மாதிரி ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது பாருங்கள் ஒரு செகண்ட் ஆட் பண்ணும். அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டாக அதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்ட் செகண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா அந்த செகண்ட்ஸ் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம குறைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் ஆட் மினிட்ஸ் அப்படிங்கிறதும், அதில் செகண்ட் குடிச்சு இதில் வந்து ஒரு மினிட் அப்படியே கொடுப்போம். 39 minutes 58 seconds இருக்கு இல்லையா, நான் ஒரு மினிட் ஆட் பண்ணும்போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மினிட்டை வந்து அப்படியே ஆட் பண்ணிடும். அப்படியே நான் வந்து மினிட் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி சப்ஸ்ட்ராக்ட் மினிட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணும்போது மினிட்ஸ் வந்து சப்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த செட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து இதில் ஒரு பர்டிகுலர் டைம் வந்து இதில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் 40 இருக்குது, நீங்கள் 20 கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, இதை ஒன்று ஒன்றா குறைச்சி கொண்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஜஸ்ட் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் 20 minutes கொண்டு வரணும் அப்படின்னா 20 அப்படிங்கிறத கொடுத்துட்டு செட் அப்படின்னு சொல்லி பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து 20 மாறிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைம் பேஸ்டு பட்டன்ஸ். அடுத்ததாக நம்ம பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற இருக்கிற பட்டன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கேம் டைமர். அடுத்ததாக வந்து நமக்கு பொதுவாக கேமில் தேவைப்படுறது பாயிண்ட்ஸ். ஸோ எத்தனை பாயிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் போட முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டைமர் சேர்த்துருக்கிறோமா, அதுக்காக இன்னொரு டைமர் போட முடியாதெல்லாம் கிடையாது, இன்னொரு டைமர் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ நமக்கு எத்தனை பட்டன் எத்தனை டைமர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது கூட வேறு இன்னொரு ஸ்டார்ட் பட்டன் வச்சு இது கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பண்ண முடியும். ஸோ ஒரே ஒன்று தான் போட முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம ஒரே பட்டன்ஸை நம்ம எத்தனை முறை வேணாலும் போட்டுக்கலாம். அதனால தான் நான் வந்து சொன்னேன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நமக்கு தேவையான மாதிரி என்னென்ன மாதிரி நமக்கு பட்டன்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து நம்ம உள்ளே போட்டு எல்லாமே டிசைன் பண்ணி சூப்பராக நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு உள்ள என்னென்ன காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே, நான் பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே சொன்ன மாதிரி இது வந்து டைம் டிஸ்பிளே பண்ணும், இது வந்து பாயிண்ட் டிஸ்பிளே பண்ணும். ஆட் பாயிண்ட்ஸ், அந்த நேம்லே அழகாக இருக்குது, அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம அதை கிளிக் பண்ணும்போது பாயிண்ட் வந்து ஆட் ஆகும். நம்ம என்ன செய்யணும்னா கனெக்ஷன் மேனேஜர் மறந்துடவே கூடாது. நீங்கள் கனெக்ட் பண்ணாமல் கிளிக் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, ஒன்றுமே ஆகாது. ஸோ இதில் போயிட்டு கனெக்ஷன் மேனேஜரில் போங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டன் கூட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு காம்போனன்ட் இது மட்டும்தான், அதனால் பாயிண்ட் டிஸ்பிளே மட்டும்தான் உங்களுக்கு காட்டுது பாருங்கள். இதில் வந்து நமக்கு வேறு மற்ற எல்லா பட்டன்ஸும் இருக்குது, ஆனால் எந்த பட்டனுமே இதில் காட்டலை. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா இந்த பட்டன் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த ஆட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டைமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணவே செய்யாது, இதுக்கும் டைமருக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், நம்மளை கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாகவே வந்து இதை கிளிக் பண்ணும்போது இந்த டைமர் இந்த சம்மந்தப்பட்ட பட்டன் எதுவுமே இங்கே காட்டவே காட்டாது. எது கூட எந்தெந்த கண்ட்ரோல் கூட கனெக்ட் ஆகுமோ அது மட்டும்தான் உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்ட்ராக்ட் பாயிண்ட்ஸ், பாயிண்ட்ஸை வந்து குறைக்கிறது, அந்த பட்டனையும் ஆட் பண்ணி அதையும் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் டிஸ்பிளே கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பாயிண்ட்ஸ் செட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாக நமக்கு கபடி கிரிக்கெட் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இது தேவைப்படாது. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டைப் பாயிண்ட்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது, இந்த டைமர் மாதிரியே. ஸோ இந்த பட்டன் வந்து நம்ம இங்கே வச்சுக்கிறோம், எல்லாத்தையுமே வந்து நாம் கனெக்ட் பண்ணிக்குவோம். ரைட், ஓகே, கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இதில் நம்ம முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரியே ஆட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும், 2, 3, 4 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டே இருக்கும். சப் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த செட் நம்பர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் அவங்க ஒரு அமௌண்ட் இந்த இடத்துல செட் நம்பர் அப்படிங்கிறத அதை கிளிக் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸில் அவங்க ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம இந்த செட் அமௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன நம்பர் போட்டு வச்சுருக்கிறோமோ அதை வந்து போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு இந்த செட் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் நம்ம வச்சுருக்கிறோமோ அந்த நம்பர் வந்து இதில் அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நம்ம வந்து வேறு வேறு பாயிண்ட் இதில் வச்சுருப்போம், இதில் வந்து எந்த பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். செட் நம்பர் அடிக்கும்போது டக்குன்னு உடனே வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா இங்கே வந்து அந்த நம்ம இங்கே போட்டிருக்கிற நம்பர் மாறும். இது வந்து ஆக்சுவலாக டென்னிஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பட்டன். இந்த டென்னிஸில் வந்து பாயிண்ட் மாறுற சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3-4 பட்டன் போட்டுட்டு ஈஸியாக வந்து நம்பர் செட் பண்ண முடியும். நான் நினைக்கிறேன் டென்னிஸ் மாதிரியான ஒரு சில கேமுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த செட் அப்படிங்கிற பட்டன் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து உள்ள அந்த நம்பரை வந்து நம்ம என்ன நம்பர் வந்து மேலே வரணும்னு நினைக்கிறோமோ அதை அடிச்சுட்டு நம்ம வந்து ஜஸ்ட் செட் அப்படிங்கிறத கொடுக்குறோம், மேலே வந்து இந்த நம்பர் மாறிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பாயிண்ட் சம்மந்தப்பட்ட பட்டன்ஸ். அடுத்ததை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டீம் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லி டீம் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எக்ஸாக்டாக ஆக்சுவலாக எனக்கே கூட என்னன்னு சொல்லி தெரியல. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டீமோடைய ஸ்கோர் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறது வேறு வேறு டீம் விளையாடும் போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபுல்லாக வந்து டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு சில பட்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்பியரன்ஸ் காம்போனண்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இது வந்து எந்த ஒரு கண்ட்ரோலும் வந்து கூடி குறைய எதுவுமே செய்யாது. நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுறோமோ அது வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ டெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது டெக்ஸ்ட் லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல, இது எக்ஸாக்டாக அதில் கொடுத்துருக்கிறது தான். ஜஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் லேபிள், அதாவது நம்ம ஒரு நேம் வந்து இதில் போட்டிருக்க முடியும். நம்மளுடைய ஒரு டீம் ரெண்டு டீம் விளாடுறாங்க அப்படின்னா அந்த டீமோடைய நேம், இன்னும் ஒரு சில டெக்ஸ்ட் பேஸ்டாக நம்ம ஏதாவது போடணும் அப்படின்னா இதில் வந்து போட்டிருக்கலாம். இதில் டெக்ஸ்ட் லேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கல, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளே டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அல்லது நம்ம வந்து உதாரணத்துக்கு டீம் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா டீம் ஏ. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் கூட நம்ம போட்டுட்டு அது பக்கத்தில் போட்டுட்டு நம்ம டீம் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா டீம் பி. ஸோ ஒரு ரெண்டு டீம் விளையாடும்போது நம்ம அந்த நேம் எல்லாம் உள்ளே போடுறதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடியே நம்ம இந்த இதில் டைப் பண்ணி நம்ம மாற்றணும்ல அதே மாதிரி தான், பட் டெக்ஸ்ட் மாற்றுறதுக்கு. ஸோ நான் வந்து இந்த காம்போனண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரைட் சைடில் வரும்போது நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ ஆடில் நம்ம வரும்போது இதில் பாருங்கள் டெக்ஸ்ட் டிஸ்பிளே, நமக்கு இப்போ ரெண்டு டெக்ஸ்ட் டிஸ்பிளே இருக்குது, டீம் ஏ டீம் பி ரெண்டுமே டெக்ஸ்ட் தான். ஸோ நமக்கு எதில் மாற்றணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். நான் டெக்ஸ்ட் டிஸ்பிளே 22 அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, இதில் வந்து டீம் ஏன்னு சொல்லி இருக்குல்ல, அதை நான் டீம் சின்னு சொல்லி மாற்றணும். டீம் சி அப்படின்னு சொல்லி நான் இதில் டைப் பண்ணிவிட்டு செட் அப்படிங்கிற கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் டீம் சி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சில நேரத்தில் கேம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி அடுத்தல பார்த்தீங்கன்னா இமேஜ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இமேஜ் டிஸ்பிளே அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நம்ம உள்ள நமக்கு தேவையான இமேஜஸ் வந்து உள்ளே போட்டுக்கலாம். ஒரு லோகோ வந்து உள்ளே போடணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு லோகோ வந்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு லோகோ போடுறதுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா டீஃபால்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அதில் போயிட்டு அது பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதில் எதுவுமே இருக்காது. அது பக்கத்தில் கிளியர் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதுக்கும் பக்கத்தில் ஒரு மூணு பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாப்அவுட் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போது டீஃபால்ட்டாக வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்கிற அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகுது. நான் என்ன செஞ்சுக்கிறேன், என்னுடைய பிக்சர் இருக்கிற அந்த இடத்துக்கு நான் போய் லோகோவை எடுத்து உள்ளே கொண்டு வரேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த யூடியூப் லைவ் அப்படிங்கிற அந்த பிக்சரை நான் வந்து செலக்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு லோகோ மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் நான் இதை என்ன செஞ்சுக்கலாம்னா இன்னொரு இடத்துல கொண்டு போய் கூட நான் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கார்னரில் நம்ம வச்சுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சைஸ் எல்லாம் வந்து சின்னதாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம இதை சின்னதாக ஒரு சைஸ் ஆக்கி நம்ம இந்த மாதிரி பிக்சர்ஸ், நமக்கு தேவையான டீம் லோகோஸ், இந்த மாதிரி லைவ், இந்த மாதிரி நம்ம போட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம வந்து அழகுபடுத்திக்கலாம். அதுக்கு கீழே இமேஜ் செட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும்னா முன்னாடி நம்ம எப்படி வந்து நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றணுமோ அதே மாதிரி இமேஜும் நம்ம மாற்றலாம். அதை வரும்போது அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆன் தி ஃப்ளை நீங்கள் அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து நீங்கள் இந்த லோகோவை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கிறீங்க, டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு இந்த செட் இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த இதில் இருக்கிற இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இதில் மாறிடும். நம்ம அதுக்கு முன்னாடி காம்போனண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த செட் இமேஜில் போயிட்டு இமேஜ் டிஸ்பிளே 26 இல்லையா, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு செட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோ வந்து ஓப்பன் ஆகுது. நான் ஜஸ்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஆன் த ஃப்ளை வந்து மாறிடுச்சு. ஸோ நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது இதை கிளிக் பண்ணி இங்கே போய் மாற்றிட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் லைவ் போயிட்டுருக்கும்போது ஜஸ்ட் இந்த பட்டன் மட்டும் நம்ம போட்டிருந்தா போதும், செட் இமேஜ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன், எனக்கு தேவையான அந்த லோகோவை நான் செலக்ட் பண்ணுறேன், ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே மாறிடுச்சு. ஸோ இந்த ஆக்சுவலாக அந்த பட்டன் எல்லாமே உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். பட் ஆனால் இந்த பட்டன் இது பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம வேற ஒரு இடத்துல நம்ம இந்த பட்டன்லாம் கொண்டு போய் நம்ம பின்னாடி நம்ம வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு இந்த பட்டன் வந்து நம்ம இங்கே பின்னால் கீழே வச்சுருப்போம். ஸோ நம்ம மேலே போய் நம்ம வந்து கேம் லைவ் போயிட்டுருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம எல்லாமே வந்து கீழேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ண, பட்டன்ஸ் எல்லாமே வேறு இடத்துல, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துலையும் பட்டன்ஸ் எல்லாமே வேறு ஒரு இடத்துலையும் நம்மளால் வைக்க முடியும். நான் அடுத்த வீடியோவில்
உங்களுக்கு எப்படி இந்த ஸ்கோர் போர்டை நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படின்னு வைக்கும்போது நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த பட்டன்ஸ்லாம் எங்கே வைக்கிறது, எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாம் சொல்லித்தருவேன். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த பட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பட்டன்ஸ் எல்லாம் பட்டன்ஸ் டிஸ்பிளே எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கோர் போர்டு டிசைன் பண்ணும்போது இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்காது, இது எக்ஸாக்டாக வேறு மாதிரி இருக்கும், ஸ்கோர் போர்டு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு இதை இப்போ நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி, ரைட், ஓகே. இப்போது இந்த செட் இமேஜ் அப்படிங்கிறது அந்த பட்டன். அடுத்ததான் இன்னும் ரெண்டு பட்டன் இருக்குது, விசிபிள் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பட்டனும் வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம இந்த விசிபிள் கூட எந்த காம்போனண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது அது விசிபிளாகவும் மறைஞ்சு போகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த 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 பிக்சரே நம்ம வச்சுக்கோமே, விசிபிள் இன்விசிபிள் இந்த ரெண்டு பட்டனும் நான் வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த விசிபிளை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து அதை ஏதாவது ஒரு இது கூட நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன், இமேஜ் டிஸ்பிளே கூட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இமேஜ் டிஸ்பிளே 26 கூட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்விசிபிள் அப்படிங்கிறதையும் அதே மாதிரி இமேஜ் டிஸ்பிளே 26 அப்படிங்கிறது கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செட் இமேஜில் போயிட்டு நான் உதாரணத்துக்கு வேறு பிக்சர் மாற்றிக்கிறேன், உங்களால் பளிச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அதுக்காக நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு காம்போனண்ட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் இன்விசிபிள் அப்படிங்கும்போது இந்த இது போயிடுச்சு, விசிபிள் அப்படிங்கும்போது இந்த பட்டன் வந்துடுச்சு, இன்விசிபிள் விசிபிள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை எது எது எதே வேணாலும் நீங்கள் இந்த பாயிண்டை வந்து நீங்கள் இன்விசிபிள் பண்ணிக்கலாம், விசிபிள் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் மறைச்சிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற பட்டன்ஸ். அது போக பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஃபுட்பால் மாதிரியானதில் வரும்போது பெனால்ட்டி அப்படிங்கிற அந்த பட்டன் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். எக்ஸாக்டாக வந்து எனக்கு இந்த பெனால்ட்டி எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கும் கூட தெரியல. ஸோ நான் வந்து பின்னால் அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது நான் வந்து அந்த பெனால்ட்டி வந்து உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து இப்போது இதில் இருக்கிறது தான் மெயின் காம்போனன்ட்ஸ், இதில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு மெயின் செட்டிங்ஸ். அது போக நமக்கு இதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த லேஅவுட் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வேறு அந்த அதனுடைய கலர் வந்து நீங்கள் வேறு மாற்றிக்கல. இப்போ பேக்ரவுண்டில் வந்து இதில் ஒரு ஒரு மாதிரி ஒரு சிமெண்ட் கலர் இருக்குது, அதுக்கு பதிலாக நான் வந்து ஒருவேளை ஒரு ஒரு க்ரீன் கலர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா நான் வந்து க்ரீன் கலர் மாற்றிக்கலாம். எதுக்காக நான் க்ரீன் கலர் சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓபிஎஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் இருந்துட்டு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஓபிஎஸில் கொண்டு வந்துட்டு அந்த க்ரீன் கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பட்டன்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், க்ரீன் கலர் தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரீன் கலரில் நம்ம பேக்ரவுண்ட் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஸ்கோர் போர்டை மட்டும் நீங்கள் வந்து தனியாக ஒரு டிஸ்பிளேல காட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிக்சர் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இதில் வந்து செய்ய முடியும். அது போக நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேஅவுட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த லேஅவுட்டில் நீங்கள் இப்போ இது ஒரு லேஅவுட் தான் இருக்குது, இந்த லேஅவுட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ உதாரணம் இது ஒரு ஒரு இது வந்து ஒரு கபடியோடைய ஒரு ஸ்கோர் போர்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து கபடி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. நிறைய பேர் என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த இதை வந்து இந்த இந்த கபடி வந்து நீங்கள் லைவ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் ஒரு வேளை கிரிக்கெட் கூட நீங்கள் லைவ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை கபடி அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் என்ன என்ன செய்யலான்னா திரும்ப இன்னும் ஒரு அடுத்ததாக ஒரு ஆட் டேப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த ஆட் டேப் அப்படின்னு சொல்லி லேஅவுட் டூன்னு சொல்லி வருது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அந்த லேஅவுட் டூவில் நம்ம எதுவுமே செய்யலை. அது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலான்னா ஃபைலில் போயிட்டு நீங்கள் சேவ் அப்படிங்கிறத கொடுத்து எந்த நேம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து இதில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று ரெண்டுமே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணிட்டீங்கன்னா எதுக்காகனா நீங்கள் திரும்ப அடுத்த முறை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃப்ரண்ட்டில் இருக்கும், நீங்கள் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இது வேறு ஒன்றும் இல்லை, அடுத்த போய் இந்த பாப் அவுட் டேப் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பாப் அவுட் விண்டோ வந்துடும். ஸோ இந்த பாப் அவுட் விண்டோவை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பாப் அவுட் விண்டோவை நம்ம நம்முடைய ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கிறோமோ அது அப்படியே இதில் வந்துருக்குது, இந்த பட்டன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஆனால் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்கோர் போர்டு செட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கச்சா முச்சான்லாம் இருக்காது, சூப்பராக அழகாக ஒரு ஸ்கோர் போர்டு மாதிரி அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.